டேரக்டர்னால அவரால் இந்த சினி ஃபீல்டில் கண்டினியூ பண்ண முடியல, நிறைய நஷ்டத்தினால இந்த நிறைய படம் எடுக்க முடியல. ஸோ ஆனால் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த இந்த நானும் இந்த சினி ஃபீல்டில் என்ன நிறைய வளர்க்கணும் அந்த கண்டினியூ பண்ணி அப்போ தான் மிஸ்டர் ஜேபிஆர் ஸோ நல்ல சப்ஜெக்டோட ஒரு சமுதாயத்து மக்களுக்கு ஏற்ற ஒரு சப்ஜெக்ட் இந்த வந்து எடுத்து வந்தார். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஓநாயகர் ஜாக்கிரதை வந்து நல்ல மக்களுக்கு ரீச் ஆன ஒரு சப்ஜெக்ட், சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட், சின்ன சின்ன படங்கள் எடுக்கிற நாங்களும் ஃப்யூச்சரில் இந்த நல்ல படம், இந்த படமும் நல்லா வரணும், இந்த மீடியா மூலயமா இந்த மக்களுக்கு நல்ல சப்ஜெக்ட் இந்த மெசேஜ் நல்லா போய் சேரணும்னு சொல்லி உங்களை சப்போர்ட் நீட் பண்ணி. ஸோ இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி சின்ன சின்ன படம் நிறைய நடக்கிறது நாங்களும் விரும்புகிறோம். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கமிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அவர் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு எனக்கு இந்த படத்தில் ஓநாயகர் ஜாக்கிரதை மூலயமா. ஏன்னா நான் முதல்ல வந்து கேமரா முன்னாடி வரும்போது கொஞ்சம் பயத்தோடு இருந்தேன். எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், இவங்க கூடலாம் நான் எப்படி நடிக்க போகிறேன்றது ரொம்ப ஃபீல் பண்ணேன். டேரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் எப்படி சார் நான் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டேன். ஸோ ஜேபிஎஸ் சார் தோளை தட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணு, நான் கூடவே இருக்கேன், யாராவது தான் சொன்னால் எங்கே சொல்லு அப்படின்னாரு. அங்கே போயிட்ட அப்புறம் நான் டேரக்டர் ஜேபிஎஸ் சார் போகவே இல்லை, ஏன்னா இவங்களே நல்ல ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஆடம் சார், ஏ வெங்கடேஷ் சார், அப்புறம் விஸ்வானி, இவங்க மூணு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணால் நல்லா இருக்கும் அவ்வளோ வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணி என்னை ஒரு நல்ல இடத்துல நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்லா நடிக்க வச்சாங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஜேபிஆர் சார், அதுக்கப்புறம் கூட பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை காஸ்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஓநாயகர் ஜாக்கிரதை இந்த படம் வந்து எனக்கு சார் டைரக்டர் சார் சொல்லும்போது இவங்க நடித்த ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு காட்டினாரு. ஒரு அழகான அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை. அந்த ஷார்ட் ஃபிலிம் போட்டு காமிச்சதுக்கப்புறம் சார் சொன்னார், நான் கேட்டேன் இதில் சார் நான் இப்போ என்ன எந்த இடத்துல வரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய லைன் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேயாக நடிக்கணும், ஏன்னா நிறைய பேய் படம் வந்துகிட்டே இருக்குது, வாரத்துக்கு ஒரு பேய் படம் வருது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஒரு ஹாரர் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்த குழந்தை கடத்தல்ன்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் எங்கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் ஜேபிஆர் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் நித்யா மேம், அவங்க இன்னும் எங்காவே இருக்காங்க. நான் அவங்கன்னு சொன்னேன், நேற்று கூட தாவணி கடங்கள் கடம் படம் பார்த்தேன் மேடம், செமையாக இருந்தது, இந்த ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் எங்கூட நடித்த குட்டி பேய் அமிர்தா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட், ஃபியூச்சர் ஹீரோயின் கண்டிப்பாக. அண்ட் விஜய் சார், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கோஆர்டிஸ்ட் ஆடம்ஸ், அந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ப்ளஸ் உங்களுடைய ரிவ்யூஸ் தான், உங்கள் ரிவ்யூஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க, எல்லாருக்கும் இது பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள தோழர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இவங்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க விஜய் விஸ்வராஜ் சார் மறக்க முடியாத ஒரு மனிதர். ஐயாரோ வாழ்ந்த சினிமாவில் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் உதவியாளராக சேர்ந்து, உதவியாளராக இருக்கும்போதே எனக்கு ஒரு இவரோட தொடர்பு வந்து பழக்கம் வந்தது. அன்றைக்கி நான் பிஆரோ வருவேன், பெரியாரா வருவேன்னா அவருக்கு எதையுமே தெரியாமலே என் மேலே அன்பு காட்டி, அரவணைப்பு கொடுத்து, என்னை உற்சாகப்படுத்தி, வித்தியாசமான சிந்தனைகளை, ஆழமான கருத்துக்களை எனக்குள்ளே புதைச்சி, ஓரளவுக்கு நான் பேசுகிறேன், ஓரளவுக்கு தெளிவாக எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜயகிருஷ்ணராஜ் சார் தான். அவரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், நன்றியோடு என்றைக்கு இருப்பேன். எங்கே பார்த்தாலும் அவர் பார்க்காம போனால் கூட நான் கூட போய், அப்படி ஒரு மனிதர், சினிமாவில் அப்பாற்பட்ட ஒரு மனிதர். உண்மையிலே சினிமாவில் நம்ம நிறைய நடிகர்கள், அற்புதமான நடிகர்களை பார்த்துருக்கோம், ஆனால் அது உள்ள மனிதர்கள் பார்க்கறது ரொம்ப வரும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர், எங்கேயோ போக வேண்டியால் அவருடைய திறமைக்கும் ஆற்றலுக்கு எங்கேயோ போயிருக்கணும். ஏன் இவ்வளோ தூரம் இது இதுவாச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லா நடிகரோடும் அவர் ரஜினிகாந்த்லேருந்து சிவாஜி சார்லேருந்து எல்லா நடிகரோடும் பணியாற்றுகிறார், எல்லாரும் கதாசிரியர்கள், எல்லாம் திறமசாலி, வித்தியாசமான சிந்தனை. அதாவது இன்றைக்கி எடுக்க வேண்டிய படங்கள் அன்றைக்கே எடுத்துட்டார், அதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி அட்வான்ஸ் தாட்டில் இன்றைக்கி அவர் எடுத்த படங்கள்லாம் இன்றைக்கி பொருந்தும். அன்றைக்கே அவர் எடுத்தார் ராதாரவி வச்சு ஒரு வாழ்க்கை வளர்க்க மாட்டேன், திறமையை படமாக இருக்கட்டும், அற்புதமான கருத்து உள்ள படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக அவர் பண்ணார். அவர் என்றைக்காவது இருப்பார்னு வச்சுக்கலேன், அதாவது புயலுக்கும் மக்களுக்கும் வித்தியாசம், அது வருவோம் வேகமாக போயிடும், பிற அப்படி இல்லை என்றைக்குமே அவர் இருப்பார் இருக்க முடியுமோ. அதே மாதிரி நித்யா மேடம், இங்கே ரவீந்திர சாரோட ஒய்ஃபு,
ஒரு பண்பட்ட ஆர்டிஸ்ட். அவங்க நடிக்கணும்னு அவசியம் இல்லை, வந்தாலே அது அதோட தந்த ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். படத்துக்கு வரேன் போனாக சார். இல்லை எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், ஓனாங்கல் ஜாகிரதா எல்லாம் புது ஆளுங்களை வச்சு மெயின் ரெண்டு பேர் தான் தெரிஞ்சவங்க. ஆனால் இந்த படத்தை வாங்குறவரு முன்கூட்டியே அந்த டைரக்டருக்கு சைனை போட்டு வாட்ச சொல்கிறது அபூர்வமாக இருந்தது. இன்றைக்கி சினிமாவில் வந்து படம் வாங்குறதே பெரிய போராட்டம், ஆனால் வாங்கினவர் எடுத்தவருக்கு போய் சைன் போட்டு போராட்டம் போது உண்மையிலே அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்து மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக ஜெயிக்கும் நான் நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். உங்கள் போட்ட உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், உங்களுக்குலாம் உண்மையில வார்த்தை. சின்ன படங்களை நீங்களாம் வாங்கி வெளியிட்டால் தான் இந்த படங்கள் ஜெயிக்கணும். இந்த படம் ஜெயிச்சா இண்டஸ்ட்ரி ஜெயிச்சதுதான். பெரிய படங்கள்லாம் ஓடுறது ஓடுறதுக்கு முக்கியம் இல்லை, சின்ன படங்கள் ஓடினா தான் சினிமா பிழைக்கும். நம்மளை ஒரு ஆளுங்க இங்கே இருக்க முடியும்னா சின்ன படங்கள் ஜெயிக்கணும். இந்த சின்ன படங்கள் ஜெயிக்கிறது உங்களை வரால் கண்டிப்பாக வரணும் சார். இந்த படம் உங்களுக்கு வெற்றியை தரணும், நிறைய அள்ளி தரணும். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் ஜேபிஆர் சார், ஜேபிஆர் சார் சக்ஸஸ் ஆனேன் சார். அது அவருக்கு ரெக்கார்ட் பிரேக்கான மனுஷன், சாதாரண ஆள் இல்லை. எவ்வளோ பெரிய காலேஜ் பிரிட்டிஷ் தலைவர் எம்ஜிஆரோடலாம் இருந்தவர், அப்படி ஒரு நேம் வச்சுருக்கீங்க, உண்மையிலே சந்தோஷம். நிச்சயமாக ஜெயிப்பீங்க சார், என்ன மாற்றம் இல்லை. இது ஓநாயகர் ஜாக்கிரதை வந்து அதாவது சென்டிமெண்ட்டு காமெடி அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஹாரர் படத்துக்கு பெரிய லைஃப் இருக்குது. ஹாரர் படத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த படம் ஜெயப்பிரேடுக்கு வெற்றி பெறணும், இல்லை பணியாற்றும் அத்தனுடைய வாழ்க்கையிலையும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த இந்த படத்தோட டேரக்டர் ஜேபிஆர் எங்கள் பிஆர் வெங்கட் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறது. நன்றி வணக்கம். வணக்கம். முதல் தடவையே மேடைக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு அங்கிள் தான் காரணம். இந்த மாதிரி மேடையிலலாம் நான் நின்னதே இல்லை. எனக்கும் ஒரு பயம், இங்கே இந்த மைக்ல பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கு, திக்கி திக்கி தணல ஒரு பயம் இருக்கு எனக்கு, இதுக்கு மேல வார்த்தையே இல்லை. எனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்னோட ரோல் அதுவும் பேய் இருக்கு, கிண்டல் பண்றாங்க பேய்ட்டு ஒரு பயம். நானும் ரித்வி காக்காவும் பேயா நடிச்சிருக்கோம்னா அக்கா கேரக்டர் எனக்கே பயமா இருந்துச்சு. அக்காவோட ப்ராப்ல எல்லாம் தர எங்க அம்மா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா வார்த்தையே இல்லை. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். நான் வந்து டெலிவிஷன் ஃபீல்டில் ஒரு 12 வருஷமாக டெலிவிஷனில் தொகுப்பாளராக இருந்தேன். நான் அதனால் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அதனால் என்ன மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. இப்படிப்பட்ட மாதிரி விட்டு ஸோ அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் லாட் சார். இப்போ இந்த படம் வந்து நிறைய உழைப்பை கூட்டியிருக்காங்க. ஒரு பெரிய டீம் நம்மளோட டைரக்டர் சார் இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே வந்து அவ்வளோ உழைப்பை கூட்டியிருக்காங்க. அந்த உழைப்பை அங்கீகரித்ததுக்கும் இதை வந்து பெரிய லெவலில் இதுக்குண்டான ப்ரொமோஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க. அந்த அத்தனை ப்ரொமோஷன்ஸ் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்ஸ் அலாட் சார், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு பெரிய 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 நன்றி. ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரியான படங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குண்டான ஆட்கள் இங்கே ரொம்ப கம்மி. ஸோ அதை சரியாக ஐடென்டிஃபை பண்ணது வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தோட இயக்குனர் ஜேபிஆர் சார், அவர் ஜேபிஆர் சாருக்கு வந்து ப்ரெஸ் மீட்லேயே செய்யும் போட்டிருக்காங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சார் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் சார். அப்படியா செய்யும் செய்யும் அடுத்த ஹீரோன்ட்டாங்க, அவ்வளோதான் முடிச்சு ஜாலியாக இருக்கலாம். ஓகே. அண்ட் ஜேபிஆர் சார் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தீங்க அந்த இந்த படத்தில். கதை சொல்லும் போது சொன்னதை விட வந்து நீங்கள் எடுக்க அது எங்களுக்குள்ளான ஸ்பேஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய இண்டிபெண்டன்ட் கொடுத்தீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, அவ்வளோ நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் இவந்தோ நானும் வெங்கடேஸ்வரெலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், செட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை அழகாக ஹேண்டில் பண்ணதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஒரு நல்ல ப்ராடக்டை எங்களுக்காக நீங்கள் செஞ்சதுக்கு தேங்க்ஸ் அலாட் சார். வி ஆல்வேஸ் லவ் யூ. அண்டு உங்களோட அடுத்தடுத்த படத்தில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேட் தரேன், கவலைப்படாது. இப்படி தான் சான்ஸ் கேட்கணும் ரைஸ் தான். தேங்க்ஸ் அலாட் சார். அண்டு விஜய் சார் வாழ்ந்துருக்கீங்க, ஒரு அப்பா அம்மாவா வந்து இந்த படத்துல ஒரு 14 வருஷம் குழந்தை இல்லாத உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க அப்பா அம்மா எப்படி வாழ்வாங்க அப்படிங்கறது இந்த படத்துல வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க. நன்றி சார். மியூசிக் ஆசமான வேற லெவல். இந்த படத்துல மியூசிக் ரொம்ப
சூப்பராக பேசப்படும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட கிராஃப் வேற லெவலில் போகும். மியூசிக் அவ்வளோ நல்லா இருக்கு. மியூசிக் அண்ட் சவுண்ட் அந்த படத்தில் ரொம்ப மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ரித்விகா அவங்களை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தோம்னா நாங்கள் கபாலிலெல்லாம் நடிச்சிருக்காங்க, வியூ ரஜினி சார்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிலாம் ரொம்ப கூலாக இருக்கும். ஏ அடாம்ஸ் அப்படின்னு எந்த அவ்வளோ கபாலி அந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணால் கூட அந்த அந்த தலைக்கணம் கொஞ்சம் கூட தலையில இல்லாத ஒரு நடிகை அவங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். காஷி வந்து ரொம்ப நியூ ஆர்டிஸ்ட்டு, புதுசு உள்ளே வந்தோன்னே அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அடித்து தூசம் பண்ணுறாரு. என்னடா இது வந்தோன்னே ஓவர் டேக் பண்ணுறான் அவர் பையன் அப்படின்னா அப்புறம் விசாரிச்சா கூத்து பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கை தான் கூத்து அப்படின்னு. ஸோ அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு, காஷி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏ வெங்கடேஷ் சார் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க அவரோட எங்களோட எங்களில் ஒருத்தராக இருந்தார். நாங்கள் கோவப்பட்டாலும் சரி என்ன பண்ணலாம் அப்படி ஒரு பாறை மாதிரி ஒரு கல் மாதிரி எல்லாத்தையும் தாங்கி எங்களை எடுத்துகிட்டு போனார் வெங்கடேஷ் சார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அவரை சொல்லிக்கிறேன், பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் சொல்லுவாங்க வெங்கடேஷ் சார். அப்புறம் விஸ்வான் நல்ல நடிகர், உண்மையிலே அற்புதம். அவர் டெடிக்கேட்டடான விஷயம் இந்த படத்தில் ஹீரோ, டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். அவர் ஒரு ஒரு சீன் கொடுத்தா அந்த சீன் மூடலே இருப்பார். ஆனால் அதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு, அடிக்கிற சீன் தான் புள்ளிர்னு விட்டுருவார் தமார்னு. அது நிறைய வாங்கினது காசியோ தான் தம்னு. அவரோட அடிக்கிற சீன் வந்து அடுத்த நாள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு, அதுக்கடுத்த நாள் அடிப்போம். இதோட செம்ம என்டர்டைன்மெண்ட்னா வந்து ரித்விகா அவங்களை வந்து புள்ளி தோண்டி உள்ளே புதைக்கணும், புதைக்கிற சீனு ஒரு ஒரு ரெண்டு 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 கை மண் எடுத்து போடுங்கன்னா ஃபுல்லாக புதைச்சிட்டாரு. அப்புறம் நாங்கள் தோண்டி எடுத்தோம். தமிழ் தமிழ் நடிகை எங்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல நடிகர்னு சொல்லிட்டு நாங்கள் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோம். அவரோட டெடிக்கேட்டடாக இருப்பார். அந்த நான் அவர்கிட்ட நல்லா கற்றுக்கிட்டது அந்த டெடிக்கேஷன். நாம் நாங்கள்லாம் வந்து சீன் சொன்னோம் அப்படியா, அப்புறம் அப்புறம் அந்த ஹீரோயின் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும், அவர் அதுலேயே இருப்பார். ஸோ அந்த டெடிக்கேஷன் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அந்த குட்டி பாப்பா வந்து தேவதை மாதிரி இருந்தாங்க அந்த செட்டில். எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக அந்த குட்டி பாப்பா இருந்தாங்க. ஜனவரி குஸ்து ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நல்ல மெசேஜ் இருக்கு, குழந்தைங்க எப்படி பத்திரமா பாத்துக்கணுங்கிற ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கு. பாருங்க அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்தோன்னா அந்த பையன் டெலிவிஷன்ல 12 வருஷம் இருந்தா சினிமாவில் போய் ஒரு ஓகேப்பா டீசெண்டாக பண்ணுறான் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் அலாட் மீடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது நான் அட்டன் பண்ணக்கூடிய முதல் இன்னும் ப்ரெஸ் மீட் இது, என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் ப்ரெஸ் மீட் இது. ஸோ அதான் டக்கு டக்கு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என்னோட லைஃப்பில் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இமயம் டிவியில் தான் என்னோட கரியர் ஆரம்பித்தேன். இமயம் டிவி கூட இங்கே வந்திருக்கீங்க, அதோட உரிமையாளர்களுக்கும் இமயம் டிவியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் அங்கே தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சன் டிவி போனேன், கலாநிதி மாறன் சார் அவர்களுக்கும் சன் டிவியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பெரிய சப்போர்ட் இருந்தது, நடிகர் விஜய் சார் பெரிய சப்போர்ட் எனக்கு. லாஸ்ட் 6 இயர்ஸ் அவரோட எல்லா இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கேன். அவர் உள்ளே வரும்போது சொல்லுவார் எனக்கு ஆடம்ஸ் வேணும்னு கேட்டுட்டு வருவார். ஸோ ஆக்டர் விஜய் சாருக்கு என்னோட இந்த முதல் ப்ரெஸ் மீட்டுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். பாபி சிம்மா என்னோட பெரிய நண்பன், அவர் அவரோட திருட்டு பள்ளியில் பண்ணியிருக்கேன், இப்போ வல்லுவனுக்கு வல்லுவனில் பண்ணியிருக்கேன். ஸோ அவரெல்லாம் வா இடம் என்னை கூட்டு போகக்கூடிய கேரக்டர். சிவகார்த்திக் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு சிவகார்த்திக் இப்போவும் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன மெசேஜ் அவரோட அதை கிண்டல் பண்ணி ரிப்ளை பண்ணுவார். அவ்வளோ உயரம் தொட்டதுக்கு அப்புறம் கூட தரையில் இருக்கக்கூடிய மனுஷன். ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி, சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களில் உங்கள் தேங்க்யூ, லவ் யூ. என்னுடைய ராசியான சென்டிமெண்டான இடம் இந்த தியேட்டர். 1979 ரோசா புரோக்கு அடிக்காக இளையராஜா வெத்தலை வெத்தலைன்னு முதல் சாங் வந்து இங்கே போட்டேன். பேசிட்டு எவியும் எனக்கு மறக்க முடியாமல் நான் வந்துட்டு கூட நான் அப்படியே பழைய மலர் நினைவுகள் மாதிரி கல்தூனில் வந்து ஒரு தென்னம் கண்ணை எடுத்து வந்து நட்ட கண்ணுக்கு அந்த கண் இன்னும் மரமாக வளர்ந்து அங்கே நின்றுட்டு சிவாஜி எடுத்து நட்டார். ஸோ அந்த எவியும் எனக்கு மறக்க முடியாத ஒரு நன்றி உள்ள ஒரு ஆசைமிக்க ஒரு இடம். அப்புறம் அதை விட முக்கியமாக மியூசிக் டைரக்டர் பற்றி நான் முக்கியமாக எல்லாத்தையும் பேசிட்டு அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு இசை என்பது ரொம்ப முக்கியம். இளையராஜா எப்படி சொல்லுவாங்கல்ல வீதிக்கு அடிகளை அசைத்திடுவார், அந்த அளவுக்கு நான் படம் பார்த்துட்டு அசந்து போயிட்டேன். நான் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு அவர் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அவர் ஒரு ஒரு வில்லேஜ்காரங்களுக்காக ஒரு சாமி பாட்டு கூட போடுறதுக்கு ஒரு டியூன் போடுறதுக்கு அவர் கூட உட்காந்து பேசும்போது அவர் நிறைய டியூன்ஸ் எல்லாம் காட்டும்போது நல்ல திறமைசாலிகள் நல்ல படங்கள் அமையாத காரணத்தினாலேயே அவங்க திறமை நிறைய இருக்கு. ஆனால் அவங்க டிராவல் பண்ணுற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா,
நீங்க வந்து இப்ப சங்கருக்கே வந்து ஜென்டில்மேன் குட்டி போன மாதிரி ஒருத்தர் கிடைக்காம இருந்தா காணாம கூட போயிருக்கலாம். எனக்கு வந்து ரோசா புரோக்கர் கிடைக்காம இருந்தா நான் இருப்பனா வந்திருப்பனான்னு தெரியாது. சிவாஜி கல்தூனுக்கு கிடைக்கலன்னா அது எப்படின்னு தெரியாது. நம்ம 50% தான் நம்மளுடைய திறமை, இன்னொரு 50% வந்து நம்மளோட சம்மந்தப்பட்டவங்களோட வெற்றி இருக்கு. ஸோ படம் வெற்றி பெற்றால் இந்த மியூசிக் பல படங்கள் பல மியூசிக் டைரக்டர் காணாமல் போகிற காரணம் படம் வெற்றி பெறாம போயிடும், மியூசிக் காணாமல் போயிடும், அவங்க அவங்க அருமையாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் டெஃபினட்டாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய லைஃபையும் ட்ரைனிங் பாடியும் அவருக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு சரக்கு இருக்கு, திறமை இருக்கு. நான் சும்மா ஒரு நாலு வரையும் எதை கண்ணப்படனுக்கு இருக்கா அதை அருமையாக வாயிலேயே பாடிட்டு கூட போட்டார். ஒரு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் உள்ள ஒரு நண்பர்கள் இந்த தடவை இந்த டீம்ல அமைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லா விதத்திலையும் எனக்கு அப்புறம் இன்னொன்று, நான் பெரிய இந்த ராசி கீசி பெரிய சாமி நம்பிக்கை ஓவராலாம் கிடையாது, எல்லாமே நான் வந்து ஓகே அப்படித்தான் நினைக்கிறேன். நல்லவனாக இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் யாரோ சொன்னாங்க எனக்கு கும்பராசிக்கு நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்கன்னு வந்தால் இது என் லைஃப்லேயும் இல்லாத அளவுக்கு கும்பராசி ரொம்ப சூப்பராக போட்டிருக்கு படிச்சு பார்த்தா. பெரு ஒருவேளை அதனால தான் இந்த படம் வந்து இது இவ்வளோ பெரிய வெற்றிகரமாக எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தில் வந்து பெரிய பிரேக் கொடுக்குற படமாக வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ராசி ஜேபிஆர் எழுதிட்டு போவோம், படம் வெற்றி பெற்றா தான் என்னோட ராசியை உண்டா இல்லையாங்கிறது நான் உரசி பார்த்து சௌரியமா இருக்கும். அதுக்காகவாவது அந்த அந்த ராசி மேல நம்பிக்கை உள்ளவர்கள் எனக்காக நீங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்டு படிப்பதற்கு நன்றி. மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இந்த படத்துல எனக்கு நான் ஜேபிஆர் சாரோட அந்த முதல் சுழி போடுறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கூட இருக்கேன். இந்த படத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எப்படிலாம் செஞ்சுருக்காருன்னு எனக்கு இன்ச் பை இன்ச் எல்லாமே தெரியும். அவருக்கு இந்த படம் முடிச்சவங்க ஒரு முதல் வெற்றி என்னென்னா இந்த கரிஷ்மா கம்பெனியும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அவர் பட்ட கஷ்டத்துக்கு இவங்க தான் முதல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதை ப்ரொமோட் பண்ணி செய்கிறதுக்கு. அதனால் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் அவர் பட்ட கஷ்டத்தில் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். விஜயா மேடம்லாம் நான் தூர்தர்ஷனில் அண்ணன் 15-16 வருஷம் ஒன்றா வாசிச்சு போன நடிச்சுட்டு இருப்பாங்க, நான் கீழே உட்காந்து மியூசிக் பண்ணிட்டுருப்பேன். நான் அன்னைக்கு எப்படி பார்த்தோம் அப்படி தான் நீங்கள் இருக்கலாம் சார். விஜய் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய இசையை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. உண்மையிலேயே நான் நல்லா உழைச்சிருக்கேன், அதுக்கு அப்புறம் ஒரு முக்கிய காரணம் எல்லாம் பிரம்மாதமாக நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. இது மூலயமா என் லைஃப் கூட மாறுன்ற நம்பிக்கை கூட எனக்கு இருக்குது. வாய்ப்படை தலைவருக்கு நன்றி. அவருக்கேன் எல்லாருக்கும் முதல்ல நான் கொஞ்சம் சவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா என் பாடிக்கு என்னோடய வாய்ஸ் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்னோடய வாய்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும், உங்களை பேச்சை விட அவங்க நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் உங்களை அபெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கா என்ன சொல்கிறேன்னா இந்த கரிஷ்மா என்டர்டைன்மெண்ட் தான் இப்போ சார் சொல்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நான் எனக்கு எனக்கு கும்பராசி 95 போட்டிருக்காங்க சாதகத்தில், நம்ப மாட்டேன் சாதகத்தை. என்ன 95 மிகப்பெரிய கோடீஸ்வரன் வந்துருவீங்க அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு சாதகம் சொன்னாருங்க. நான் இங்கேயா கூட சொன்னேன், நான் 36 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விற்றுருக்கேன், மார்க்கெட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியல, நான் எப்படி கூட சொன்னேன் அப்படின்னு. ஸோ 2017 லாஸ்ட்டில் சந்திக்கிற அவரை மிஸ்டர் ஜேபிஆர் ஒரு நண்பர் மிஸ்டர் தினகரன் சொல்லி நடிச்சு சொல்கிறாரு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 படத்தை நான் வாங்கி வச்சுருக்கேன், வாங்கி வச்சிருக்கணும் கமிட்மெண்ட்டாக வாங்கி வச்சுருக்கோம். அந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு 20 டேரக்டர்ஸ் டெய்லி ஆஃபீஸில் ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கேன். அனைத்து ஆர்டிஸ்ட்டையும் ஆஃபீஸ் வரணும், வெல்கம் பண்ணோம். ஏன்னா உங்களை ஏன் அழைக்கிறேன் அப்படின்னா அவங்க காட்ட போகிறவங்க நம்மளெல்லாம் வாழ வைக்கக்கூடிய இந்த மீடியா தான் இருக்காங்க. நீங்கள் தான் இந்த எங்கள் ஆஃபீஸ் என் கோயிலில் வந்து பார்த்தா மட்டும்தான் நான் கோடீஸ்வரர் ஆகும் முடியுமா முடியாது நான் யோசிக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறேன், எப்படி அந்த கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு 30 படம் வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்க டெய்லி பார்த்துருக்கோம். ஒரு துறவி, ஒரு பிறவி, ஒரு கரிச்சாங்குருவி, இந்த மாதிரி ஒரு 20-30 படத்தை டெய்லி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸில் தியேட்டர் வச்சுருக்கேன். அது ஒரு 20 டேரக்டர் வச்சு நான் டெய்லி கவுண்டர் பார்த்துட்டே இருக்கேன். எப்படா கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் எப்படி ஜாதகாரன் சொன்னார் சொல்லி ஒரு 20 நாளாக தூங்காமல் இருக்கேன். அந்த 21வது நாள் ஒருத்தர் வரார், மிஸ்டர் டிபி தேவரனுடைய நண்பர். அவர் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, பேய் படம் 200 பேய் படம் வந்துருக்கு, இந்த 200 பேய் படத்தில் வந்தால் இதெல்லாம் காசுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும், அது பண்ண முடியாது யோசிச்சுங்கண்ணே, இல்லை சரி இது படத்தை மட்டும் பாருங்கன்னு சொன்னார். இப்போ சொன்னாங்க எல்லாருமே பேய் படம் இந்த படம் வந்து பேய் படம் கிடையாது, ரெண்டு பேருமே வாழ்ந்துருப்பாங்க அங்கே ரெண்டு கேரக்டர் இமானிஷியமான ரெண்டு கேரக்டர். இவங்க என்ன சொல்ல வர அந்த விஷயம் இருக்குது அது அப்போ சொன்ன நாட்டு வந்து எனக்கு கூட வந்து பிடிச்சிருந்தேன், கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் மெசேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஆக்டர் இருந்தாங்க,
நான் படத்தை பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஓகே சொல்லும் போது நான் படத்தை பார்க்கல. அன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என்னோட டேரக்டர் ஒரு 20 பேர் வந்து ஜி நீங்கள் படத்தை பாருங்க அவங்களுக்கு பிடிக்குன்னு உள்ள வந்து போய் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பேர் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். இந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி கபாலி படத்தில் நடிச்சிருக்கான். இப்போ என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த மாதிரி கேரக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மேடம் சார் பெரிய ஜீனியர் இருக்காங்க. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜீனியர் இருக்கும்போது இந்த படத்தை இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்காமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் பூஸ்ட் பண்ணோம். எப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பிளான் பண்ணி டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணி நைட்டு மூலமாக இருக்கிற எஃபோர்ட் கொடுத்து 2014 ரிலீஸ் பண்ண முடியுது. காலத்தின் சூழ்நிலை நிறைய கட்டத்தில் கட்டம் சொல்லுவாங்கள்ல, அந்த சாதக கட்டம் சொல்லுவாங்கள்ல, அதாவது 2017 ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு காலத்தின் கொண்டபோது அப்போ தான் சொல்கிறார் சாதக 2018 போராட்டி ஜெயிச்சு நடத்துறாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் தான் அந்த 5ஆம் தேதிங்கிற ஒரு பிக்சர். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மீடியா தான் என்னை மீண்டும் இந்த ஸ்டாண்ட் பை அடுத்த மேடையில் நான் போலீஸ் வரணும் ஆக்கிறது உங்கள் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் அடுத்தடுத்து மாதம் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அனைத்து வெற்றியும் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை மட்டும் தேடி கூப்பிடுறாங்களே என்ன ஷார்ட் ஃபிலிம்காகவா அப்படின்னு யோசித்தேன். பட் அவர் என்னை அணுகிற விதம் பேசின விதம் பிடிச்சதுனால போய் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே அவங்க வீட்டில் ஷூட்டிங் அங்கே போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் ஒரு நண்பர் ஆகிட்டோம். கடவுளோட அருள் அவருக்கு மிக நல்ல குடும்பம் அமைந்திருக்கிறது. நல்ல மனைவி, அழகான குழந்தைகள், நல்ல அன்பான ஒரு சகோதரன் சகோதரி எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு இனிமையான குடும்பம். ஸோ நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இதை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் மிஸ் பண்ணியிருப்போன்ற தோணல் எனக்கு அன்னைக்கே தோணிடுச்சு. ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், ஒரு நல்ல கவனிப்பு, மரியாதையாக நடத்துனாங்க, ரொம்ப நல்ல கம்பெனி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. டப்பிங்கெல்லாம் முடிச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரீச் இருக்கு மேடம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார்னும். ஒரு வருஷத்துக்கு கூட ஆகலை, அதை முடிச்சு ஒரு 6-7 மாதம் தான் இருக்கும். அதை திரைப்படமாக எடுக்கணும்னு இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வந்து நீங்களே பண்ணுறீங்க, நீங்கள் விஜயகிருஷ்ணராஜ் சார் அந்த சேம் குழந்தை பண்ணதுனால ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு திரைப்படமாகவும் எடுத்தோம். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடவுள் பண்ணி நான் ஒரு 40 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஒரு 100-125 படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய வாழ்க்கையில் முதல் அனுபவம் ஒரு நல்ல அசோசியேட்டோ ஒரு அசிஸ்டன்ஸோ கூட பெருசாக ஒரு திறமையானவங்களை வச்சுக்காம ஒரு தனி மனிதனாகவே இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காருங்கிறது உண்மையிலேயே வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு என்னன்னா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எங்கேயோ தள்ளி இருப்போம், கேமரா அங்கேருந்து ஓடி வருவார், மேடம் நீங்கள் இங்கே வரணும், இங்கே சொல்லணும், நீங்கள் ஏன் சார் வரீங்க அங்கேருந்து சொல்லுங்கள் சார், நான் கூட கேட்க மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி இது எப்படியாவது வெற்றி படமாக்கணும், என்னால் முடியும். ஏன்னா அவரோட முதல் திரைப்படம், அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். இந்த திரை உலகத்தில் இன்னைக்கு நிறைய வெற்றி படங்கள் வந்துட்டுருக்கு, அதுக்கு நடுவில் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அவரோட தன்னம்பிக்கை உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் சார். அவருடைய தன்னம்பிக்கை கை கொடுத்துருக்கு. படம் டப்பண்ணும் போது பார்த்தேன், படம் நல்லா வந்திருக்கு. மிஸ்டர் உத்திரியன் சார் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி பல வருஷங்களா தெரியும், வயசு எனக்கு ஒரு பொருட்டே இல்லை சார். என் வயசை வந்து உண்மையாக ஒத்துப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் தப்பா சொல்லிட்டேன், 25-30 வருஷமா தூர்தர்ஷன்ல எனக்கு அவர் தெரியும். மிகச்சிறந்த இசையமைப்பாளர். ஆனா எல்லாருக்குமே ஒரு நேரம் காலம்னு வரும்போதுதான் வெற்றிகள் வரும். அந்த வெற்றி இந்த ஓநாயகர் ஜாக்கிரதை மூலமா உத்திரியன் சார் அவர்களுக்கும் வரும், வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்துல நடிச்சவங்களா எங்களுக்கு வந்து காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, நானு விஜயகிருஷ்ணராஜ் சார், குழந்தை விஸ்வந்த். விஸ்வந்த் வந்து உண்மையிலேயே வளர்ந்து வரும் ஒரு நடிகர். மிஸ்டர் ஆடம் சொன்ன மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், நல்லா நடிக்கிறாரு. அவருக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும்னு எல்லாம் வரை இறைவனை வேண்டுகிறேன். ரித்விகா எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, பட் ஆனால் மெட்ராஸ் படத்தில் எனக்கு அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த படத்தில் அவங்க பேயாக நடிச்சிருந்தாலும் வெற்றிகள் குவிஞ்சு நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேம்மா. விஜயகிருஷ்ணராஜ் பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் வந்து பல ஆண்டுகள் திரையுலகத்தில் இருக்காரு. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட், எல்லாம் எந்த சப்ஜெக்டை பற்றி வேணாலும் பேசுவார். என் திறமையான ஒரு நடிகர். அவரோட இந்த படம் ஷார்ட் ஃபிலிமாகவும் இதுவாகவும் நடிக்க கிடைச்சது என்னுடைய ஒரு கொடுப்பினைன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் வந்து, அவர் கழுத்தில் இன்னைக்கு ஒரு செயின் விழுந்திருக்கு, அது இனி வெற்றி மாலைகளாக குவியும். புது படம் புதுசாக அவர் டைரக்டர்ஸ் தயாரிப்பாளர் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கூடிய விரைவில் உங்கள் எல்லாரையும் இந்த ஓநாயகர் ஜாக்கிரதை வெற்றி பட விழாவில் சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.
அவருடைய நேரத்தில் நன்றி தெரிவிச்சு. இந்த படம் மாபெரும் வெற்றி படம் ஆமேனும் மீடியா பீப்பிள் நீங்கள் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். வர முடியல, பட் எனக்கு நேற்று நைட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இன்னைக்கு மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஐ விஷ் சக்ஸஸ் பிகாஸ் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் நிறைய இடத்துல. ஐ வாண்ட் டு தேங்க் விஷ்வந்த் அண்ட் ஐ வாண்ட் ஐ ப்ரே ஃபார் இஸ் ஏர்லி ரெக்கவரி. இதுக்கு அடுத்தது நான் தேங்க்ஃபுல் சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் ஐம் அ நியூ டைரக்டர், நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல அசிஸ்டண்ட்டாக. ஒரு நாலு ஷார்ட்லிங் பண்ணிவிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணேன் கரியரை. ரெண்டு இயக்குனர் சிவரங்களை வச்சு நான் அந்த ஃபஸ்ட் படத்தில் பண்ணது எனக்கு ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங் டென்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் விஜயகிருஷ்ணன் சார் போய் கதை சொல்ல போகும்போது, பிகாஸ் ஒரு ரோஜாபுரம் வீக்குக்காரின்ற படம் வந்து நான் வந்து ஒரு ஆராதனை செஞ்ச படம், அது கல்கும் படம் வந்து என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத படம், பார்த்து அழுதுருக்கோம் அந்த அந்த சீனில். அந்த டேரக்டர்கிட்ட போய் நம்ம கதை சொல்ல போகிறோன்றது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் உடனே கதை கேட்டார், சப்போர்ட் பண்ணார், அக்செப்ட் பண்ணார். கதையில் என்னென்ன சின்ன சின்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணார் எனக்கு. ஸோ ஐ வாண்ட் தேங்க் சார் ஃபார் தட். என்றைக்குமே மறக்க முடியாத அவ்வளோ ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி வெங்கடேஷ் சார் வந்து, அகெயின் ஈஸ் அ மாஸ் டைரக்டர், விஜய் சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு, அர்ஜுன் சார், அருண் விஜய், எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ண டைரக்டர். அவர்கிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணும்போதும், என்னோடய நியூ டைரக்டர், நான் ஆக்டிங் ஒர்க் பண்ணல, அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லை. கதையை கேட்டார், ஹி ஃபெல்ட் தட் திஸ் ஸ்டோரி இஸ் ஹேவிங் சம்திங் அண்ட் டெஃபினெட்லி நல்லா நடக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், சார் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், சேஞ்சஸ் இருந்தால், ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது உங்கள் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் அட்வைஸ் மீ அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இல்லை எந்த சேஞ்சும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை, இதை இப்படியே எடுத்தீங்கன்னா இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் மோர் தென் ஹேவிங் எனி டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. நித்யா மேடம் அவங்க சொன்ன மாதிரி நவ் ஷீஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ட்லாம். என்னை விட என் ஒய்ஃபும் அவங்களும் ரொம்ப வெரி க்ளோஸ். அவங்க பர்த்டே வெட்டிங் டே எல்லாமே என் ஒய்ஃப் கரெக்டாக எனக்கு காலையில் ஃபோன் போட்டு கொடுத்துருவோம், விஷ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்து மூலயமா எனக்கு ஃபேமிலி மாதிரி கிடைச்சிருக்காங்க. தேங்க் நித்யா மேடம் ஃபார் அவர் சப்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் ஆடம்ஸ் தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணது. ஆடம்ஸ் மீட் பண்ணோம், ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி தட் ஆடம்ஸ் பார்த்தோன்னா அவ்வளோ கதை என்கரேஜிங்கை கேட்டார். அது எல்லாத்தையும் விட ஹீஸ் எனக்கு ஒரு காலேஜ் மாதிரி இருந்துச்சு ஷூட்டிங். அவர் கூட போனது மற்றவங்களாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போக மாட்டோம். எங்கள் ஒரு காலேஜ் இதுதான் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு ஷார்ட் ரெடி அப்படின்னா எங்கேயாவது ஒரு உரமா போய் யார்ட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் அது வரைக்கும் உட்காந்து இருப்பார், எல்லாத்தையும் கேட்டுருப்பாரு. பட் சச்ச கோபடியா, ஆனால் எனக்கு உண்மையிலேயே சொல்கிற கொஞ்சம் கோபம் வரும், என்னடா சீனில் இன்வால்வ் ஆகாமல் எங்கேயோ போய் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னா. நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரீடேக்கே வாங்காத ஒரே மெயின் ஆர்டிஸ்ட் வந்து அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ் அவர் தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். இது நான் ஒரு வாட்டி படம் முடிச்சுட்டு கொஞ்சம் டல்லாக இருந்தேன், எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஃபோன் போட்டார், என்னை புலம்புனேன், புலம்புனாலும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரே வந்துட்டு வந்து என்னை பிக் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபுல் டே என்னோட புலம்பலை கேட்டு எனக்கு தோல் கொடுத்தா அதை. ஸோ ஐ வாண்ட் தேங்க் அண்ட் ஹீ வில் பி ஆல்வேஸ் இன் மை குட் புக்ஸ் ஆல்வேஸ். அதே மாதிரி அந்த ஹீரோயின் பார்ட்டுக்கு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல கொஞ்சம் நோன் ஆர்டிஸ்டாகவும் வேணும், அதே நேரத்தில் நல்லா நடிக்கிறவங்க வேணும் அப்படின்னு பார்க்கும்போது பரதேசி படம் பார்த்துட்டு இருந்தான். அப்போ வந்து பாலாஸ் சார்கிட்ட நடிச்சிருக்காங்க அப்படின்னா திங்ஸ் ஆர் டோட்லி டிஃப்ரெண்ட், இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு ஒர்க் வித் பாலா சார். ஸோ அந்த கேரக்டர் நான் பார்த்தேன், அண்ட் எனக்கு என்னமோ அந்த படத்தில் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டை விட இவங்களோட கேரக்டர் மேலே ஐ வாஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஃபாண்ட் ஆஃப் தட் கேரக்டர். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு நேச்சுரல். அதுக்கப்புறம் மெட்ராஸ், அதுவும் இட் வாஸ் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பை எடுத்துக்கிங்க மேடம். ஸோ அவங்கள்ட்ட கதை கேட்டேன், ஒரு டவுட்ஃபுல்லாக தான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, எப்படி இந்த மாதிரி ஹாரர் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு அது வரைக்கும் பண்ணதில்லை அப்படி அப்படின்ட்டுன்னு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அவங்களுக்கு, பட் படம் முடித்து ஃபினிஷ் பண்ணும்போது தான், பிகாஸ் அவங்களோட கெரியர் அது, ஷி ஹஸ் பீன் ஒர்க்கிங் வித் சம் ப்ரொஃபஷனல் டேரக்டர்ஸ் அண்ட் இப்பயும் நிறைய ப்ரொஃபஷனல் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போய் எங்கேயாவது கெரியரில் மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பயம், ஒரு நர்வஸ்னஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களை விட அவங்க அம்மாவுக்கு அந்த பயமும் ரொம்ப, ஆனால் அவங்க தான் ரொம்ப இதுக்கு வாட்ச்ஃபுல்லாக பார்த்துட்டு. ஸோ படம் முடியும் போது இது வெரி ஹாப்பி, அண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஷீஸ் பீன் வெரி கோஆபரேட்டிவ் ஃபார் மீ, அண்ட் அடுத்த ப்ராஜெக்டில் வி ஹோப் தட் வி ஒர்க் டுகெதர். ஸோ இதை தவிர அப்புறம் நம்ம பேபி அமிர்தா
அவர் ஷி இஸ் வெரி கோஆபரேட்டிவ். அது சொல்றது பதில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பா ரெண்டு பேருமே தேர் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் என்னைக்கு கூப்பிட்டாலும் சரி சார் ஒரு வாட்டி அப்படிங்களா அப்படிம்பாங்க, சரி சார் நான் வந்துடுறேன் சார் அப்படிம்பாங்க. மோர் தென் ஃபினான்ஷியல் பார்ட், இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியலி அவங்க என்கிட்ட ரொம்ப டிமாண்ட் பண்ணல, நான் என்ன கொடுத்தனோ அவ்வளோதான். பட் எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்கன்றது எனக்கு வந்து தெரியும். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு அமெரிக்காஸ் பேரண்ட்ஸ். அதே மாதிரி அந்த பேய் கேரக்டர் வந்து கண்ணு ஃபுல்லாக மூடி இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், மேலே கிட்டத்தட்ட ஒரு 3 layers ஆஃப் மேக்கப் போட்டு ஒர்க் பண்ணோம். மோர் தென் 8 hours to 9 hours ஷி ஹஸ் டு பி வித் தட் கைண்ட் ஆஃப் மேக்கப் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு ஷீ ப்ரிப்பேர். எனக்கே பயமாக இருக்கும், நான் அடிக்கடி கூப்பிட்டு கேட்பேன் என்னம்மா கண்ணு எரியுதா அப்படிவா, இல்லை அங்கிள் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஐ ஆல்சோ ஹேவ் 2 daughters, எனக்கு இந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் என் மைண்டு ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு, ஒரு குழந்தைய போய் நம்ம கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ற மாதிரி. பட் ஷி வாஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஷி டுக் இட், அந்த கேரக்டர் நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த ஷாக்கிங்ல நான் பார்த்ததுக்கும் அந்த 6 months கேப்பில் பெரிய படமாக பார்க்குறதுக்கும் அமிர்தா ஹேட் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன், இல்லை இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அது டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி டிட் தட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, என்டையர் டீமுமே வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போ அந்த ஒரு கேரக்டர் நியூ ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது என் மைண்டில் வந்து ஒரு மாதிரி என்ன ரெட்டு கேரக்டர், ஒரு மாதிரி முடி கணவன் இருக்கணும் தாடி இருக்கணும், அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த கேரக்டராக இருக்கணும்னு தேடும்போது தான் இப்போ கேஷியோ நான் ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நான் விளையாட போகிற இடத்துல ஹி வாஸ் தேர் அண்ட் அப்போ நான் பார்த்தப்ப நான் மைண்டில் நினச்சிருந்த கேரக்டர் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் இருக்க மாதிரி ஐ ஜஸ்ட் அப்ரோச் டீம். அதுக்கப்புறம் 1 month அவர் கூத்துப்பட்டத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி சிவியராக இதுக்காக வந்து 20 hours எப்போ பார்த்தாலும் நடிச்சிட்டே இருப்பார் எங்கே பார்த்தாலும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ட்ரெயின் ஆகி வந்தார். ஸோ எனக்கு ஸ்பாட்டில் வந்து ரீஷூட் ரீடேக்குங்கிறதே கிடையாது கேஷியோ மூலிமா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் கேஷியோ வில் பி ஒன் ஆஃப் குட் ஆக்டர் இந்த ஃபியூச்சர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாத்த விட இவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் என்னால் மறக்கவே முடியாத ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் நபர் அப்படின்னு ஒருத்தர் யாருன்னா என்னோடய மியூசிக் டைரக்டர் ஆதிசூத்ரியம் தான். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் வீட்டில் நானும் அவரும் தனியாக உட்காந்து டீமை மட்டும் கேட்டுகிட்டு இருக்கோம், படம் எடுக்க போகிறோமா ஸ்டார்ட் பண்ண போகிறோமா யார் ஆக்டர், இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் எங்கள்கிட்ட அப்போ கிடையாது, ஆரம்பிக்க போகிறோமா இல்லையான்றதே தெரியாது, இட் இஸ் எ பிக் க்வெஸ்சன். பட் ஆனால் உட்காந்து பாசிட்டிவாக அவர் சொல்கிறார் இல்லை நீங்கள் பண்ணலாம் நம்ம பண்ண போகிறோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டியூன் வந்து 3 songs வந்து இட் இஸ் பீன் வெரி வெரி இம்ப்ரெசிவ். மது பாலகிருஷ்ணனோட சாங், அதாவது ஆனந்த யாழை நீட்டிக்கிறதுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்த அந்த சாங் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் விச் ஐ ஹேவ் ஹர்ட் இன் த ரீசன்ட் பாஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த கோடி கோடியாயின்னு ஒரு சாங் கார்த்திகேயன் எழுதியிருந்தார், அதை அப்படியே படத்தோட கதையை வந்து அந்த நான் அப்ப கதையை சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே நான் போனப்போ அதுலேருந்து ஒரு லைன் கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா கதை என்ன இருந்துச்சோ அது அந்த பாட்டில், அதே கதை என்ன டிமாண்ட் பண்ணுச்சோ அது அந்த பாட்டில் அப்படியே இருந்துச்சு, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஒரு வயிறு வாட்டி தான் கேட்டேன், இவன் ஒரு வாட்டி தான் கேட்டோம், ஓகே இதை அப்படியே கொண்டு போயிடுங்க எந்த சேஞ்சும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு பாட்டு வந்து கானா பாலா பாடியிருக்காரு அண்ட் வெரி சேட்லி திஸ் இஸ் அது வந்து அவரோட கடைசி பாட்டு சினிமாவுக்குன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார், அந்த பாட்டை பாடி போயிட்டு ஒரு 2 days கழிச்சு இவன் நான் சினிமாவில் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அகேன் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சாங் விச் ஹியர் சாங். ஸோ இந்த இப்போ இன்னைக்கு கேமராமேன் வந்து ஹைதராபாத்ல ஷூட்டிங் இருக்கார் மகேஷ் கே தேவன் சொல்லிட்டு, த்ரில்லர் அண்ட் ஹாரர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜோனருக்கு ஏற்ற மாதிரி கேமரா கவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. ஐ வாண்ட் டு தேங்க் மகேஷ் அண்ட் மை எடிட்டர் தீபக், அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஷார்முகம், எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து ஓரளவு ரீச் இருந்துச்சு, இண்டஸ்ட்ரி வைஸும் சரி பப்ளிக்கும் சரி. அது காரணம் வந்து நம்ம வெங்கட் சார், அவர் கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணார். ஃபினான்ஷியலி ஐ வாஸ் நாட் ஸோ திஸ் திங் இருந்தாலும் அதுக்குள்ளே எப்படி அவர் ரீச் பண்ணார்ன்றது எனக்கே உண்மையிலே சோசியல் அச்சீவ்மெண்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஓனாய் ஜாக்கிரதை போனோம் நாங்கள் பார்த்தோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வெங்கட் சார். அப்புறம் முக்கியமான தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அந்த டீம் வந்து இட் வாஸ் அ வெரி குட் டீம் ஃபார் மீ அண்ட் எனக்கு நிறைய வகையில் என்கரேஜ் பண்ணாங்க. ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு போய் படுப்போம், திருப்பி காலையில் 4:30 எல்லாமே எழுந்திரிச்சு 5 o'clock ஸ்பாட்டில் இருந்திருக்கோம். நிறைய நாள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் என் கூட சப்போர்ட் பண்ண பெருமாள், ரத்விக், விஜய் அண்ட் சுரேஷ் அவங்க 4 பேருமே வந்து டெஃபினட்டாக இந்த ஃபியூச்சர் ஐ ப்ரே ஃபார் தம் அண்ட் தே வில் பி ஹேவிங் அ குட் சக்ஸஸ் இன் த ஃபியூச்சர். இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு, படம் முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஐ மெட் மை ஃப்ரெண்ட் தினகர் இப்போ கடைசியாக வந்து நான் சால்வ் போகிறேன். அவர் தான் வந்து கரிஷ்மா என்டர்டைன்மெண்ட் என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ கரிஷ்மா ஐ வாண்ட் டு தேங்க் சுப்ரமணியன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.
அண்ட் அவர் இல்லைன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிருமோ டெஃபினட்டா. ஐ சப்போர்ட் ஆல் அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் இந்த டைம்ல இந்த ஸ்டோரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து ஒரு சைல்டு கிட்னாப்பிங் ஃபார் ரேன்சம், அதுக்காக பண்ண கதை தான். பட் ஆனால் நார்மல் மற்ற படத்தில் உள்ள க்ளிஷேஸ் இல்லாமல் இந்த குழந்தையை கடத்தினதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா என்ன ஆகிறாங்க, என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்களுக்குலாம் நடக்குதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த விநாயகர் ஜாக்கிரதையோட கதை. இது ஆக்சுவலாக நான் தஞ்சாவூரில் பார்த்த ரெண்டு ஓல்டு கப்பல், 80 வயசு அவங்க நான் மீட் பண்ணும்போது அவங்களோட குழந்தை காணாமல் போயிடுச்சு. எந்த வயசுலன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு 40 வயசு இருக்கும்போது காணாமல் போன குழந்தை, இப்போ அவங்களுக்கு 80 வயசு. பட் அந்த 80 இயர்ஸ் இந்த 40 இயர்ஸ் தே ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் தேர் டாட்டர். டெய்லி இல்லாட்டி இன்றைக்கி என் பொண்ணு கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இருக்கிறாங்க உயிரோட. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஜஸ்ட் ஹேட் திஸ் திங். நம்மளை பொறுத்தவரை குழந்தை காணாமல் போச்சுங்கிறது ஒரு நியூஸ், அவங்க படித்து பார்த்து ட்வீட் போட்டு போயிட்டே இருக்கோம். பட் நமக்கு அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படத்தை எப்படி நரேட் பண்ணியிருக்கோம்னா, பேரண்ட்ஸ் வில் ஹாவ் எ லிமிட்டேஷன். குழந்தைங்களை எந்த அளவு மற்றவங்கள்ட்ட பழக விடணும், அவங்க அக்கம் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்குற ஒரு குழந்தை நெக்ஸ்ட் டைம் நான் ரோட்டில் இருக்கும்போது யாராவது என்கிட்ட பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, என்ன வாங்க கூப்பிட்டாங்கன்னா நான் அவங்கள்ட்ட போகவே கூடாது அப்படிங்கிறது மைண்டில் 100% ஏற்றிடும். இதுக்கு உதாரணம் எப்படின்னா, என்னோடய கேமராமேனோட குழந்தை இது வரைக்கும் 2 வாட்டி காணாமல் போயிருக்கான். சர்வா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் போகும்போது கூட்டத்தில் எங்கேயாவது அது நிற்காத ரொம்ப ஆக்டிவ் ஓடிக்கிட்டே இருக்கும், காணாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கழிச்சு தேடி கிடி பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. இது 2 வாட்டி நடந்திருக்கு. இந்த படம் ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் பீச்சுக்கு போயிருக்காங்க. பீச்சுக்கு போய் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. பட் ஆனால் ரொம்ப அவங்க அப்பா அம்மாட்டே க்ளோஸாகவே இருக்குது. இட் வாஸ் நாட் பீன் லைக் பிஃபோர். ஸோ அவங்க என்ன போய் விளையாடுமா அப்படின்னா, இல்லை இல்லை நான் எங்கேயாவது தூரமாக போனோம் நான் காணா போயிடுவேன், நீங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது எனக்கு எஃபெக்ட் ரியலி வெரி இஸ்டிங், பிகாஸ் அந்த குழந்தை மனசில் அது போய் உட்காந்துருக்கு. ஸோ திஸ் சுட் டெஃபினெட்லி கிரியேட் அன் அவேர்னஸ் அண்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் கேர் வந்து சைல்டு மைண்டில் போய் ரீச் ஆகும். இதை விட நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், இந்த ஸ்க்ரீன்ல எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஒரு குழந்தைய கடத்தணும்னோ இல்லை கடத்தணும்னு ஒரு நெகட்டிவ் தாட்ல இருக்க ஒரு கெட்டவன் இந்த படத்தை பார்க்கலாம், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா படத்தை பார்த்துட்டு வெளில வந்துடணும். நான் ஒரு 25,000-50,000 பணத்துக்கு கேவலம் நான் கடத்திட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எந்த அளவு டிசாஸ்டர் ஆகுது, எவ்வளோ பிரச்சனைகளை மீட் பண்ணுது, எவ்வளோ பெயின் இருக்குது அது பின்னாடின்றது அவனுக்கும் மைண்டில் போய் ரீச் ஆகும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி யாராவது நெகட்டிவாக இருக்கிறவன், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்த மைண்டில் ஒரு தாட் வந்துச்சுனாலே அது எங்களுக்கு கிடச்ச எங்கள் டீம் கிடச்ச சக்ஸஸ் தான் நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த 2018 ஃபஸ்ட்டு படமாக இது வரப்போகுது. ஐ வெரி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே உங்கள் ஃபேமிலிக்கும் ஐ வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.